நிகழ்வை துவக்கி வைத்து நிறைவுரை ஆற்றுவதற்கு இயக்குநர் பா ரஞ்சித் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஜெய் பீம் ரொம்ப சந்தோஷம் இது மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து நம்ம பிகர்சியோட பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இப்போ இந்த ஆண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதை துவக்கி வைக்கிறதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாலாஜி சக்திவேல் சார் வந்து சரியாக இருப்பாருன்னு வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு பாலஜி சாருடைய திரைப்படங்கள் எல்லாமே இப்போ தமிழ் பிரபா வந்து தன்னுடைய அறிமுகத்தில் வந்து சொன்ன மாதிரி அவருடைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளால் வந்து கடந்து போய்விடுகிற திரைப்படங்கள் இல்லை இப்போது அவருடைய திரை காதலாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கல்லூரி அதுக்கப்புறம் வாழ்க்கையின் பதினெட்டுங்கி என்ன சார் அது பதினெட்டுங்கி ஒன்பது அந்த திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்குச்சு இந்த திரைப்படங்கள் வந்து நிச்சயமாக வந்து எனக்கு என்னுடைய சினிமாவை நான் உருவாக்குவதற்கு மிக முக்கியமான திரைப்படங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்சது அதைக்கு அதை உண்டாக்கி கொடுத்த இயக்குனர் திரு பால அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா வந்து ஆஹ் பி அப்படின்றவங்களுடைய அவங்களுடைய தோற்றம் இந்த இந்திய சினிமாவில் உருவாகிற காலகட்டத்தில் தலித்துகளுடைய சூழல் என்னவா இருந்தது மைய கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக ஒரு தலித்து நடு நடிச்சதுனால அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நடிக்க முடியாமல் அடுத்து துரத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து மறை கடைசி வரைக்கும் அவங்க சாவர் வரைக்கும் தன்னுடைய பெயரை மறைத்து வாழ்ந்து இறந்து போனதாக தான் வந்து வரலாறு வந்து சொல்லுது நமக்கு விக்கிய பத்தி பற்றி படிக்கிறப்போ குறிப்பாக வந்து நாயர்குல பெண்ணாக அவங்க நடித்தது அதுக்கப்புறம் நாயர்குல பெண்ணை காதலிப்பதை போல் ஒரு காட்சி வருது ஆக்சுவலி வந்து அந்த டைமில் வந்து டாக் படம் ஸ்க்ரீன் போயிட்டுருக்கோம் ஒருத்தர் வந்து விவரணை வந்து செஞ்சுட்டு இருப்பார் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார் கமெண்டரி கமெண்டரி போயிட்டே இருக்கும் அப்படி போயிட்டுருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அவர் சைக்கிளில் வந்து அந்தம்மா வந்து மடக்கி அவர் அந்த ஹீரோ வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியை அந் போய்ட்டுருக்குறப்போ அந்தம்மா வந்து உள்ளே விடல அவங்க வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க இதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் வந்து அந்த காட்சி பார்த்த உடனே ஒரு நாயர் இனப்பையன் எப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது தாழ்ந்த குளத்து பெண்ணோடைய அவங்கள வந்து தொடலாம் பேசலாம் இன்னொன்று வந்து அவன் எப்படி வந்து நாயர் கம்யூனிட்டி பொண்ணோட ரோல் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஹாலில் இருந்த மக்களுக்கு வந்து பெரிய கோபம் வருது அவங்க அது ஒரு கலவரமாக மாறுது அந்த கலவரம் மா அந்த கலவரம் வந்து அந்த தேட்டரையே வந்து கொளுத்துறாங்க தேட்டரையை கொளுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேட்டர் கொளுத்துனதுடைய கோவம் அவங்களுக்கு வந்து அப்பையும் வந்து அடங்கலை அந்த அவளுடைய பீக்கரோசி அவங்களுடைய வீடை தேடி போகிறாங்க அந்த வீடை வந்து அடித்து நொறுக்குறாங்க கொளுத்துறாங்க அவங்கள வந்து துரத்துறாங்க அப்போ அந்த என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாரி வருது அந்த லாரியில் ஏறி வந்து தப்பிச்சு தமிழ்நாடுக்கு வந்துடுறாங்க அப்படி வந்தவங்க அந்த லாரி டிரைவரையே வந்து மணந்து கொண்டு அவங்க அப்படியே மறைமுகமா கடைசி வரைக்கும் தன்னுடைய பேரை வந்து வெளியே சொல்லாம அவங்களுடைய காலத்தை வந்து கழிச்சதாக வரலாறு சொல்லுது ஸோ அந்த அளவுக்கு ஜாதிய சமூகத்தில் ஜாதிய இருக்கும் நிறைந்த சமூகத்தில் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியாக ஒரு தலித் பெண் நடிச்சதுக்கே வந்து கோவப்பட்ட ஒரு வணிக சந்தை உள்ள ஒரு சினிமாவில் நம்முடைய ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கேருந்து இந்த நூற்றாண்டு கால சினிமாக்கள்ல நம்ம எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது வரலாற்று ரீதியாக இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது இந்திய சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் லைக் வந்து புராண கால சினிமாக்களை வந்து உருவாக்கிட்டு இருந்தது அப்புறம் சுதந்திர இந்தியா பற்றிய சுதந்திர கதையாடல்களை பற்றிய திரைப்படங்கள் வந்து உருவாக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது திராவிட இயக்க சினிமாக்களை பற்றி திராவிட கட்சிகளை பற்றி அவருடைய கொள்கைகளை பற்றி பேசுகிற சினிமாக்கள் நிறைய உருவாச்சு அதுக்கு முன்னாடி தான் அந்த கால சினிமாவிலேருந்து அப்படியே கொஞ்சம் மேடை சினிமாக்கள் அந்த சுதந்திர இந்த சுதந்திர இந்தியாவை பற்றிய சினிமாக்கள் வந்து வந்துட்டு இருந்த மாறி திராவிட சினிமா வந்து உருவாகுச்சு அப்போ தான் நிறைய பேர் அண்ணாதுரை திரு கலைஞர் அவர்கள் அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கதை வசனம் எழுத பாடல்கள் எழுத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து உள்ளே வந்து சினிமாவை வந்து ஒரு சமூக ரீதியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து சமூக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து ஒரு பிரச்சார யுக்தியாக வந்து பயன்படுத்தினாங்க அதுவும் தமிழகத்தில் வந்து இது வந்து மிக முக்கியமான மாற்றமாக நிகழ்ந்தது மற்ற மாநிலங்களில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழகத்தில் வந்து மிக முக்கியமாக குறிப்பாக திராவிட இயக்கங்கள் வந்து இந்த சொல்றது சினிமாவை ஒரு இந்த ஊடகத்தை சினிமா மட்டும் இல்லை எல்லா கலை இலக்கிய ஊடகத்தையும் அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினார்கள் குறிப்பாக சினிமாவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்துகிறாங்க இது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரீச் கிடைச்சிது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் சந்திர அவர் எஸ் எஸ் சந்திரன் நினைக்கிறேன் அவருடைய படங்களில் காமெடிகளில் நிறைய வந்து அந்த கருப்பு சப்பு கொடியை பற்றி பேசுவார் அது மாதிரி ஒரு அதோடைய நீச்சி ரொம்ப காலம் இருந்தது ஆனால் அதன் பிறகு இப்போ எம்ஜிஆர் காலகட்டம் வருது அப்புறம் வந்து ஒரு நாயக பிம்பம் பயங்கரமாக வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இப்படி திராவிட இயக்க காலகட்டம் அது அவங்க வந்து ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு வந்து சினிமா வந்து டக்குன்னு வந்து வேற ஒன்றா மாறுது முழுக்க கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி வந்து டோட்டலாக வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது அதுக்கப்புறம் வந்து அதில் தான் நிறைய நடிகர்கள் வராங்க புதிய நடிகர்கள் வராங்க கமல்ஹாசன் வராரு திரு ரஜினிகாந்த் வராது இது மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள வராங்க ஸோ இந்த காலகட்டம் இன்னொரு மாற்றம் நிகழ்வு அந்த மாற்றம் என்னன்னா வந்து பாலச்சந்திரெலாம் முன்னாடியே வந்துட்டார் அவர் அவருடைய சினிமாக்கள்லாம் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக குறிப்பாக என்ன சொல்கிறது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி குடும்ப உறவு பற்றி அவ ரொம்ப மேட்டுமையான திரைப்படங்கள் வந்து உள்ளே நடந்துகிட்ருக்கு நாடக இருந்து மாறாமல் அப்படியே இருந்துட்டு இருக்குது சில பேர் இப்போ ஸ்ரீதர் மாதிரியான சில இயக்குநர்கள் வந்து வீணை பாலச்சந்திரம் பண்ணுற சில இயக்குநர்கள் வந்து ரொம்ப வேற ஒரு ட்ராமாவை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்த காலகட்டத்தில் இருந்து அப்புறம் வந்து ரொம்ப கமர்ஷியல் சினிமா ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் தான் வந்து பாலுமகேந்திரா அண்ட் வந்து பாரதராஜா வந்து உள்ளே வராங்க அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழுது குறிப்பாக ஸ்டுடியோக்கள் பேசப்பட்ட தமிழ் சினிமாக்கள் வந்து அப்படியே விலகி வந்து எளிய மனிதர்கள் பற்றி இங்கே இருக்கிற வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து க்ரிய வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படியே வந்து என்னென்னா இப்போ பாலச்சந்திரோடைய இப்போ இவர் பாலுமகேந்திரோட படங்கள் வந்து முழுக்க முழுக்க அழகியலும் எமோஷனும் சினிமா சினிமாவுடைய கிராஃப்டை பற்றி பயங்கரமாக பேசுச்சு அண்ட் பாரதராஜாவோட சினிமாக்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய லைஃபை வந்து பேச ஆரம்பிச்சுது அதோட லாங்குவேஜ் அதோடைய முகங்களை வந்து வித்தியாசமான லைக் எலி அதாவது ரியலான முகங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சது ஸோ இப்படி வந்துட்டு இருக்கிற சூழலில் தான் இதன் இப்போ என்னென்னா இது வந்து என்னென்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு இருந்து டக்குன்னு வந்து வேற ஒன்றுக்கு வந்து ஜம்ப் ஆகுது அது வந்து என்னன்னா தொண்ணூறுகளில் வந்து அப்படியே டோட்டலாக வந்து சினிமாவை வந்து கேஸ்ட் இண்டூஸ் பற்றி நிறைய வந்து வர ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து சின்ன கவுண்டர் இந்த மாதிரி தேவர் மகன் மாதிரியான படங்கள் பெரிய விட்டு பண்ணை சின்ன விட்டு அது மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து சாதி சார்ந்த படிநிலை சார்ந்த குறிப்பாக வந்து பொது சமூகம் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகளை பற்றி சாதிகளை வந்து பேசி நான் இந்த ஜாதி ஏன்னா ஆரம்பத்திலே இருந்தது இப்போ என்ன இப்போ சபாபதி மாதிரியான படங்களை நீங்கள் வந்து பார்க்குறப்போ அந்த காலகட்டங்களிலே வந்து என்னென்னா முதலியார் கம்யூனிட்டி சில ரொம்ப என்ன சொல்கிறது இங்கே வந்து மேல் மேல்நிலை அப்படின்ற சொல்லப்படுற சில காஸ்ட்டை பற்றி வந்து ரொம்ப வெளிப்படையாகவே வந்து பேசுன திரைப்படங்கள் நிறைய இருக்குது நீங்கள் சபாபதி படம் ஒரு காமெடியான படம் தான் ஆனால் அந்த படத்தில் வந்து அவர் வந்து சபாபதி கேரக்டர் வந்து ஒரு முதலியார் இருப்பார் பிள்ளைவால்னு சொல்லிட்டு பேசுற நம்ம நிறைய டயலாக்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுலேயும் வந்து என்னென்னா வந்து தலித்துகளுடைய க கதாபாத்திரங்களை வந்து நம்ம யோசிக்கிறப்போ வந்து அவங்க என்ன மாதிரியான அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்ற நீங்கள் அப்போதுலேருந்தே இது வந்து யோசிச்சிக்கலாம் ஸோ இப்படி ஒரு மாற்றம் நிகழப்போம் திடீர்னு வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் வந்து கேஸ்ட்டு ப்ரிவிலேஜை பற்றி பேசுகிறது காஸ்ட் இன்ட்ரஸ்டோடைய கேஸ்ட்டை வந்து சொல்லி பேசுகிறது நான் இந்த ஜாதிடா எனக்கு இப்படி ஒன்று இருக்குடா நான் அப்படி ஒன்று இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சமூக சீர்திருத்தத்தை பேசினா தமிழ் சினிமாவில் வந்து அப்படியே டோட்டலா அதுக்கு முரணா வந்து ஒரு பெரிய ஒன்று வந்து நடந்தது ஆனா அந்த மாற்றம் அந்த இவ்வளவு இப்போ டோ டோட்டலாக சினிமாவுடைய முகத்தையும் மாற்றி தன்னுடைய ஜாதி பெருமைகளையும் தன்னுடைய குழுக்களுடைய பெருமைகளையும் தன்னுடைய அது செலப்ரேட் பண்ணி பேசப்படுற ரொம்ப இயல்பாக வந்து பேசப்பட்ட அந்த படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுதா அப்படின்னா வந்து இல்லை ஏன் உள்ளாக்கப்படல அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோன்னாவே இந்த படம் வந்து இந்த காஸ்ட்டு பின்னிலிருந்து வருது நீ ஏன் அதை வந்து எடுக்கணும் ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு சினிமாவுக்குள்ளே வந்து ஏன் வந்து இப்படி ஒரு ரொம்ப ஆரோக்கியமான சினிமாவுக்குள்ளே வந்து ஏன் வந்து சாதி மனநிலையில் வந்து படம் எடுக்கிறீங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறதுனால தான் வந்து இங்கே சாதி புத்தியே வருது இது வரைக்கும் நாங்கள் வந்து கேஸ்ட்டை வந்து யாரும் பார்த்ததே இல்லை கேஸ்ட்டை பாராட்டவே இல்லை எங்களுக்குள்ளே வந்து இந்த காஸ்ட்டை ப்ராக்டிஸே கிடையாது இப்போ நீங்களாம் வந்து தான் இதை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்ற ஒரு ஒரு கதை இருக்குல்ல அந்த கதைக்கு முன்னாடி இப்போது அந்த தொண்ணூறுகளில் வந்த இந்த தேவர் மகன் சின்ன கவுண்டரு பெரிய வீட்டு பண்ணை கவுண்டர் விட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து காஸ்ட் இந்து பொது சமூகத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகள் ரொம்ப இயல்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் தெருவில் போயிட்டு வந்து பல சாதிகள் பல தெருக்கள் இருக்கும் நீங்கள் இது வந்து தேவர் தெரு இருக்கும் லைக் வந்து செட்டியார் இருக்கும் இரு ஐய தெரு இருக்கும் இது மாதிரி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதியின் வடிவங்களாக ரொம்ப கேஷுவலாகவே பேசிப்பாங்க வா நாயக்கரன் பேசிப்பாங்க வா செட்டியாரன்னு பேசிப்பாங்க வா முதலியார்னு பேசிப்பாங்க ஸோ சாதியை சொல்லி பேசுறது ஒரு பிரச்சனையாக இல்லை இந்த தமிழ் சமூகத்தில் சாதி தெருக்களாக இருக்கிறது இங்கே வந்து பிரச்சனையாக இல்லை இப்போது பிரம் பிரம்னமல் இது பிரம்மணால் கஃபேன்னு சொல்லும் இல்லை வந்து இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்களா சாலி கிராமத்துல எக்கச்சக்கமான ஜாதி பெயர்கள் கொண்ட கடைகள் இருக்கு ஹோட்டல் கடைகள் நீங்க வந்து இந்த தெருக்கள்ல நீங்க வந்து பார்க்கலாம் நான் வந்து நிறைய அதை வந்து பாத்துருக்கிறேன் லைக் வந்து ஸோ அப்போது இந்த சாதி பெயர்களை கொண்ட கடைகளைப் போல் சாதி பெயர்களை கொண்ட திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வந்தது ஆனால் தமிழ் சினிமாவில் நிறைய வந்ததுக்கப்புறமும் இங்கே வந்து கேள்வியே எழப்படவில்லை ஏன் வந்து திராவிட இயக்கம் சினிமா மாதிரியான மாற்று சினிமாக்கள் உருவாக்கி குறிப்பாக பராசக்தி மாதிரியான மிகப்பெரிய வந்து அரசியல் எழுச்சி உருவாக்கிய திரைப்படங்கள் வந்த தமிழ் சினிமாவில் அப்படியே அதற்கு முரணாக சாதியை பெருமைகளை பேசுகிற சாதியை அடைமொழியாக வச்சுக்கிட்டு சாதியை வந்து ஒரு அதை அதை பற்றி பேசுகிற திரைப்படங்கள் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் வந்த பிறகும் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கலை யாருமே வந்து இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் படல இப்போ சிற்றில சிற்றிலர்களில் சில விமர்சனங்கள் உண்டாயிருக்கலாம் ஆனால் வந்து ஒரு காமன் ஸ்பேஸில் பொதுத்தளத்தில் விமர்சனமும் வரல நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் ஏன் அப்படி ஒரு படம் படையடுக்கிறீங்க நீங்க வந்து ஒரு ஜாதி பேர் வச்சு வந்து நீங்க உள்ளால வந்து படம் எடுக்கிறீங்க எந்த கேள்வியும் ரொம்ப இது வந்து நடந்துட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப இயல்பாக நடந்துட்டு அது எங்கே நடக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டாயிரம் வரைக்குமே வந்து ரெண்டாயிரம் இல்லை இப்போயும் வந்து அது ஒரு வேற ஒரு பேரில் வந்து நமக்கு எதிராக திரைப்படம் எடுக்கிறோன்ற பேரில் வந்து இன்றைக்கி வந்து அது நடக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எதிரான சினிமாவே இல்லை அது இயல்பான சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற தான் அது அதுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும் வந்து எந்த விதமான வேறுபாடும் எனக்கு வந்து தெரியல எனக்கு ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் அப்போது நான் வந்து நம்ம வந்து சில புத்தகங்களை படிக்கிறோம் அப்புறம் ரிவ்யூஸை வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் திரைப்படங்களை பார்க்குறோம் பார்க்குறப்போ வந்து இந்த மாதிரி படங்களில் தலித்துகளுடைய கதாபாத்திரங்கள் என்னவாக இருக்கு இப்போ இவர்களுடைய திரைப்படங்களில் சமூக நோக்கு என்னவாக இருக்கு இவர்கள் வைக்கிற சொல்யூஷன் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறப்போ அதில் பல முரண்களும் விமர்சனங்களும் நமக்கு வந்து வருது ஸோ அந்த விமர்சனங்களும் முரண்களும் உருவாகுறப்போ அப்போ நமக்கான சினிமா என்ன இது யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்குறப்பதான் நமக்கு நெருக்கமானவர்களுடைய சினிமாவோட ரொம்ப முடிஞ்சது அப்படி வந்து எனக்கு ரொம்ப ஐக்கியமான சினிமாவை தான் ஐயா வந்து பாலாஜி சக்திவேல் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இப்போ ரொம்ப கவலையா இருக்கும் நமக்கு லைக் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பாலசக்தல் சார் எடுத்த வழக்கின் படத்தை பற்றி நிறைய டேரக்டர் படம் பார்த்துட்டு பேசுகிறப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க வந்து அழுக்கு மனிதர்கள் அழுக்கு மனிதர்களும் எனக்கு வந்து அப்போ நான் அஸ்டண்டர் தான் அந்த எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அந்த படம் அப்படி அழுக்காகவே காட்டல அவங்கள அவங்க வந்து அந்த பையன் வந்து ரொம்ப பயங்கரம் அழகாக இருப்பான் அந்த பொண்ணு பயங்கர அழகாக இருக்கும் ஆனால் படம் பார்த்தவர்களுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி திருப்பி வந்து இது வந்து ரொம்ப அழுக்கான மனிதர்களை பற்றி ரொம்ப வந்து கீழ்நிலை மனிதர்கள் பற்றி ஸோ லாங்குவேஜை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனிதர்கள் ஒரு இயல்பான மனிதர்கள் எளிய மனிதர்கள் பற்றிய ஒரு படம் அப்படினாவே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணுறாங்க ஒரு டார்க் அது ஒரு கீழ்நிலை இது இது வந்து ஒரு காமன் ஸ்பேஸில் வந்து இந்த படம் வந்து ஒற்றுக்கொள்ளப்படாமல் இது அது ஒரு ஆர்ட் ஸ்பேஸுக்கு தள்ளுற ஒரு ஒரு சின்ன குழுக்களுக்குள்ளேயே இங்கிற ஒரு திரைப்படமாக மாற்றுறது இருக்குதுல்ல அந்த யோசனை இருக்குல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது அப்போ அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க நான் கூட ட்ரை பண்ணேன் எப்படியாவது ஃபோன் பண்ணி இது வந்து நீங்கள் அழுக்கெல்லாம் சொல்லாதீங்க நாங்கள் கிடாது உங்க தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சொல்ல ட்ரை பண்ண பட் ஆனா வந்து அது இல்ல அங்க பாயிண்ட் இப்ப சொல்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா அப்ப சரி செஞ்சு காட்டுவோம் அப்படின்றது அப்போ யாரெல்லாம் இதை செய்து காட்டினார்கள் அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் வந்து அதில் முக்கியமான படமாக நான் கல்லூரியை வந்து நான் வந்து பார்க்குறேன் கல்லூரி படத்தில் ஒரு அந்த கதாநாயகன் அவன் வந்து அந்த ஒரு ஏ ஒரு ஒரு ஓலை இருந்து அவன் ஓடி வந்து அது பயங்கரமான விஷுவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை உருவாக்குன ஒரு விஷுவலாக நான் வந்து அந்த படத்தை நான் வந்து பார்க்குறேன் நான் அவன் வந்து படிக்கிறதுக்காக அவன் வந்து அந்த ஓடுறது இருக்குது இல்லை அது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து நம்ம அப்படி தான் படிக்கிறதுக்கு இதுக்காக எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறோம் எல் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம் காரணம் என்னென்னா இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மதிப்பு கல்வியின் மூலமாக நமக்கு வந்து கிடைச்சிடாதா ஏன் இவர்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப கீழானவர்களாக நினைக்கிறார்கள் இது நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணது தான் ஸோ ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்ப தான் நமக்கு வந்து சில இயக்குநர்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகுது இப்போ வந்து வெற்றிமாறன் சாருடைய ஆடுகளும் வந்து ரொம்ப முக்கியமான படமாக எனக்கு வந்து தெரிஞ்சுது நான் அர்சன்ரேட்டராக இருக்கிறப்போ அந்த படம் பார்க்குறப்போ வந்து அந்த கருப்புன்ற கேரக்டர் கூட வந்து ரொம்ப என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்குறப்போ அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து படம் பண்ணுறப்போ என்ன மாதிரி படம் இருக்கணும் நம்ம விரும்புகிற படங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரை தேடுறப்போ இந்த இப்போ நம்ம விரும்புகிறத அப்படியே வந்து பிளாக் மூமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக தொடர்ந்து பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காரு அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸ்பைக்லி அவரை பற்றி நம்ம வந்து படிக்கிறோம் அப்போது வந்து ஒரு வெள்ளையின துவேஷம் அதாவது என்னென்னா கருப்பினர்கள் மிக மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க வெள்ளையின ஆரம்ப கால சினிமாக்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப கருப்பர்களில்லை திருடர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் கொடூரக்காரர்களாகவும் வந்து கா காட்டிய சினிமாக்கள் வந்து அதிகம் வெள்ளை சினிமாக்களில் ஹாலிவுட் சினிமாவில் அதோட அந்த ஃபஸ்ட்டு அந்த என்ன சொல்கிறது ஒரு சினிமா கூட இருக்கும் அது பேர் நான் மறந்துட்டேன் நான் ஆ அந்த பொண்ணு அவருது இல்லை ஹாலிவுட் படம் அதில் வந்து பிளாக்ஸை வந்து என்னன்னா பிளாக்ஸ் அப்போ நடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு வெள்ளருக்கு வந்து பிளாக் கலர் பூசி விட்டு கருப்பாக இருப்பான் அவன் பயங்கரமாக பூசி விட்டு ஒரு வெள்ளைக்கார பொண்ணை வந்து போயிட்டு வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணுவான் லைக் வந்து அவங்கள பார்த்து அவங்க பயந்து ஓடுவாங்க ஒரு சம படம் அது ஆக்சுவலி ஆ அது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் நான் அது ஒரு அந்த படம்லாம் அந்த படம் அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது அப்போ தான் பிளாக் மூமெண்ட்ஸில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அங்கே வந்து நான் கல்ச்சுரலாக ஒரு பெரிய மாற்றம் நிகழ்த்துறாங்க வெறும்னே கலை இலக்கிய வடிவங்கள் அப்புறம் வந்து அரசியல் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு பிளாக் பேந்தர் அப்படின்னு பல மூமெண்ட்டுகள் க்ரியேட் ஆகிறப்போ சினிமாவிலையும் ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் வந்து ஸ்பைக்லி மாதிரியான இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மியூசிக்கில் வந்து நீனா சிமியன் மாதிரியான பயங்கரமான ஆட்கள் வந்து வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கிறப்போ திரைப்படங்களில் வந்து ஸ்பைக்லி மாதிரியான நிறைய இயக்குனர்கள் வந்து உள்ளே வராங்க அவங்க வந்து திரைப்படங்களில் உண்மையிலே நீங்கள் எல்லாரும் வந்து வாய்ப்பு இருந்தால் டூ த ரைட்ஸிங்ஸ்னு ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா ஒரு பிரஸ்பெக்டிவ் எப்படி மாற்றி இப்போ வென்சிகாட்டா ஆகிட்ட ஒரு படம் இருக்குது அதை விட வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமான படமாக டூ ரைட் ரைட்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஸ்பைக்லியோட படம் அந்த படம் நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு பார்க்கணும் எப்படி ஒரு ஒரு வெள்ளையின ஒரு ஏகாதிபத்தியம் நிரம்பிய நிரம்பிய ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோ ஹாலிவுட் ஹாலிவுட் படம் டக்குன்னு வந்து ஒரு மாற்று கதையாடலை உருவாக்கிய அந்த படம் இருக்குதுல்ல டூ த ரைட்ஸிங் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் வந்து ரெண்டு விஷயத்தை ஒரு மூணு விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ஒன்று வந்து வெள்ளையினர்கள் வெள்ளையினத்துக்கு எதிராக கருப்பர்களின் மனநிலை கருப்பர்களை எப்படி வெள்ளையர்கள் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்கும் அதே நேரத்தில் கருப்பர்கள் கிட்ட இருக்கிற அரசியல் வேறுபாடை வந்து காட்டியிருப்பார் அதில் என்னன்னா மால்கமெக்ஸுக்கும் மார்ட்டின் லூதர்கிங்க்கும் உள்ள வேறுபாடு வந்து காட்டிருப்பார் இப்போ மார்ட்டின் லூதர்கிங் யாரு சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு அகிம்சை காந்தியிலேருந்து இன்ஸ்பயர் ஆனவர் ஆனால் அம்மா இவர் யாரு மார்கமேக்ஸ் வந்து அப்படியே அதற்கு எதிரானவர் பயங்கரமாக வந்து அவர் வந்து அவர் மண் வன்முறை வன்முறையை விரும்புகிறாரு அப்புறம் வந்து நான் வந்து கிறிஸ்டியன் அல்லன்னு சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய மூதாதையர் என்ன நான் ஆப்பிரிக்க நிலத்தை நாங்கள் தனியாக உருவாக்குன்றாரு கருப்பென்ற தனி நேஷனை வந்து கிரியேட் பண்ணோன்னு சொல்கிறாரு அவருடைய எண்ணங்கள் அப்படியே டோட்டலாக இருக்கும் இந்த ரெண்டு எதிர் எதிர் இருக்கிற இரண்டு அரசியல் நிலைப்பாடுகளை ரொம்ப சூப்பராக வந்து அதில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் அண்ட் கமர்ஷியலாக அந்த படம் வந்து ஒரு ஒரு மகான திரைப்படமாக தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து கிடைத்த வரவேற்புக்கு அப்புறம் பல மாகாணங்களில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நிறைய படங்களில் எடுக்கிறாரு அதில் வந்து மிக முக்கியமான படம் வந்து மால்கம் மேக்ஸ் மால்க மேக்ஸ் வந்து ஒரு பெரிய யூனி அது யூனிசு அது யூனிவர்சல் ஸ்டுடியோ கூட வந்து அவருக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அந்த படம் எடுக்கிறாங்க எட்டு மணி மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் போகுது மூன்றரை மணி நேரம் அப்போ வந்து அந்த ஸ்டுடியோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படம் எடுக்க நீ நியாராக இந்த படத்தை எடுக்கிறது போடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டுடியோவோட ஹெல்ப் இல்லாமல் யாரெல்லாம் பிளாக்ஸ் இருக்காங்களோ யாரெல்லாம் பில்லினஸ் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் போறாரு இந்த மாதிரி நான் மால்கம் மேக்ஸ்ன்னு ஒரு படம் பண்றேன் நீங்க எனக்கு ஃபன் பண்ணுன்றாரு எல்லாரும் ஃபன் பண்றாங்க அவங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருந்தது அரசியல் மாற்று கருத்துக்கள் இருந்தது ஆனால் மேல்கம் எக்ஸ் என்ற ஒரு திரைப்படத்தை ஸ்பைக்லி மாறான ஒரு இயக்குனர் இருக்கிறாருன்னு சொன்னோன்னே எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் படம் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம கருப்பின மக்கள் க்யூவில் நின்று படம் பார்த்தாங்க மிகப்பெரிய வெற்றியை வந்து அந்த படம் வந்து பெற்றுது அது வந்து கருப்பின வரலாற்றில் மிக முக்கியமான திரைப்படம் அந்த படம் வந்து கருப்பின மக்களிடையே உருவாக்கி எழுச்சிருப்ப பிளாக் பேந்த்னு ஒரு படம் வந்தோடனே வந்து குடும்ப குடும்பம் எல்லாருமே பார்த்தாங்க தெரியுமா சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பிளாக் பேந்தர் ட்ரெஸ் போட்டுன்னு வந்து நின்னுச்சு அதை பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது அந்த மாதிரி அவர் வந்து மேல்க மேக்ஸ் படத்தை வந்து அவர் காட்டுறாரு அது மாதிரி சோ மேல்க்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்றாரு அவர் படங்கள்ல வந்து குறிப்பா அவர் வந்து செஞ்சது என்னென்னா பிளாக்ஸை என்ன சொல்கிறது ஒரு மெயின் கேரக்டராக மாற்றுறது அவர் வந்து ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிறுத்துறது முன்னாடி கருப்பின மக்கள் கருப்பின கதாபாத்திரங்கள் ஹாலிவுட் சினிமாக்களில் என்னவாக இருந்தது அப்படின்னா சைட் கதாபாத்திரங்களாக இருக்கும் காமெடி மோசமான காமெடி இருக்கும் அப்படி இல்லைனா வன்முறையாளன்னா இருக்கும் ரொம்ப வந்து கெட்டவங்களாக இருப்பாங்க இதுதான் வந்து ஹாலிவுட் சினிமாக்கள் வந்து கற்பர்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்தது அதை என்ன பண்ணுறதுனா இவர் ஸ்லோவாக பிரேக் பண்ணுறாரு பிரேக் பண்ணிவிட்டு தன்னுடைய கதாபாத்திரம் தன்னுடைய திரைப்படங்களில் வந்து மைய கதாபாத்திரங்களில் கருப்பர்களை வைக்கிறாரு கதாநாயகிலையும் கருப்பராக தான் வைக்கிறாரு வேற யாரையும் வந்து அவர் வந்து காட்டவே இல்லை அவருடைய அவருடைய நோஷன் என்னன்னா அவர் வந்து ஒரு பிளாக் பியூட்டி கிரியேட் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா வெள்ளையர்கள் மட்டும் அழகானவர்கள் கிடையாது அவர்களுக்கு ஈக்குவலாக கருப்பர்கள் எங்களோட எங்ககிட்ட பெரிய உழைப்பு இருக்குது நாங்கள் வந்து பயங்கரமான ஃபவர்ஃபுல்லான பர்சன்ஸ் அண்டு நாங்கள் மிக அழகானவர்கள் அதனால் வந்து கருப்பை வந்து ஒரு அழகான ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு அது இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா இன்றைக்கி வந்து கருப்பு மாடல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிற மிகப்பெரிய உலக அழகிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுறாரு ஸோ அது வந்து ரொம்ப சாதாரண அவரை ஒட்டி பல இயக்குநர்கள் வராங்க பண்றாங்க இப்ப அந்த ஃப்ரூட் வேலிசேஷன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு தயவு செஞ்சு அந்த படம் அந்த படம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஒரு சிம்பிள் அவர் வந்து பிளாக் வந்த படமும் எடுத்தவர் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஸ்கிரீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கருப்பிண மக்கள் மீது ஏவப்படுகிற வன்முறையை அப்படியே அப்பட்டமாக வந்து காட்சி காட்சிப்பற்றிருக்கும் சினிமாவாக மாற்றாம கிட்டத்தட்ட வந்து வழக்கெண் மாதிரியான ஒரு படம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வழக்கெண்ணுக்கும் அந்த படத்துக்கும் வந்து அவ்வளோ தொடர்பு இருக்குது அந்த ஃப்ரூட்வெலிசேஷனில் வந்து நடக்கிற குண்டு ஒரு துப்பாக்கி சுடுதலில் எப்படி வந்து கர்ப்பிண மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும் அவங்களுடைய கோபத்தை சும்மா அப்படி வெளிக்காட்டுனதுக்காக வந்து அவன் வந்து ஒரு உயிரை இழக்கிறான் அப்படின்றத வந்து எவ்வளோ வலி ஒரு வழியானது ஸோ அதை வந்து அவர் வந்து அந்த டிரெக்டர் வந்து காட்சி இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்காக பிளாக் கிளான்ஸ்மென் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இப்போ நீங்கள் மட்பவுண்ட் யாராவது பார்த்துருக்கிறீங்களா மட்வான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அது வந்து அந்த படத்தில் வந்து இந்த கிளான்ஸ்மென் பண்ணுற அட்டகாசத்தை வந்து காட்டியிருப்பாங்க எப்படின்னா கற்பிண மக்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கற்பிண மக்கள் வந்து நான் ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பிக்கணுனே வந்து அதில் வந்து நிறைய லேண்டை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய சுதந்திரம் கிடைக்குது அப்புறம் யூரோட காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு வந்து என்னென்னா கருப்பின அந்த விடுதலை வந்து கிடைக்குது இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒயிட்ஸ் என்ன பண்ணுறாங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இங்கே வந்து இப்போ ஒரு டீம் உருவாக்கினாங்கள நாடக காதல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அனைத்து சமுதாய கூட்டம்னு ஒன்றுக்கு உருவாக்கி வந்து தலித்துகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணாங்களே அதே மாதிரி அவனாம் பண்ணுறான்னா வெள்ளைக்காரர் அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா கருப்பினர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிளா ஒயிட் கிளான்ஸ்மேன் சொல்லிட்டு வந்து ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி அவங்களோட வேலை என்னென்னா குதிரையில் வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு பாருங்க அந்த சில்வை சிம்பல் இருக்கும் நீங்க நிறைய படங்களை வந்து பார்த்துருக்கலாம் அவன் என்ன பண்ணணுன்னா தேடி போயிட்டு கருப்பரகர்களை கொள்கிறது தான் அந்த படத்துடைய அவர்களுடைய மிக முக்கியமான கருப்பரகளை உடுக்குவது கொல்வது அது ஒரு மோசமான ஒரு அட்ராசிட்டியை வந்து அவங்க பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து என்ன ஒரு அமைப்பு இருக்குல்ல சேனா அமைப்பா ஆ ரன்வீர் சேனா அமைப்புன்னு இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு இருந்தது குறி நீங்க வந்து ரன்வீர் சேனாவையும் இவங்களையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்கள பற்றி படிக்கணும் ரன்வீர் சேனா பற்றி ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு அது ஸோ அந்த அமைப்பு மாதிரி வந்து கிளான்ஸ்மேன் அமைப்பு ஒயிட் கிளான்ஸ்மேன் இருந்தது ஸோ அதுக்கு அதில் என்ன பண்ணுறாங்க இப்போ பிளாக் கிளான்ஸ்மேன் மாதிரிய அந்த படம் வந்து என்னன்னா ஒரு ஒயிட் கிளான்ஸில் இருக்கிறவன் ஒரு இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுன்னா அதில் போயிட்டு அவன் ஜாயின் பண்ணுவான் அவன் வந்து ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி வந்து அந்த அவங்களுடைய சூழ்ச்சியை வந்து கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது தான் அந்த படம் அட்டகாசமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு தான் ஆஸ்கார் அவார்டு வந்து அவருக்கு வந்து ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்காக அவருக்கு வந்து கிடைச்சது இவருக்கு ஸ்பைக்லிக்காக ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா ஏற்கனவே இருந்த ஹாலிவுட்டு கதை தளங்களில் ஹாலிவுட் மரபு சார்ந்த கதையாடல்களை உடைச்சு பிளாக்ஸ்கின்ற ஒரு தனித்த மொழியை உருவாக்குகிறார் சரி அப்படி உருவாக்குறப்போ அவர் மேலே இருந்த விமர்சனங்கள் என்ன தெரியுமா அவர் ஒரு ரேசிஸ்ட் சொன்னாங்க நீ வந்து வெள்ளை ஒரு ஒரு ஜனரஞ்சகமான டெமோக்ரஸியாக இருக்கிற நாங்கள் வந்து டெமோக்ரஸியை விரும்புகிற ஹியூமன் அதாவது என்னென்னா மனிதநேயத்தை விரும்புகிற ஒரு வெள்ளையர்கள் கிட்ட வெள்ளையர்கள் படங்களில் வந்து நாங்கள் அப்படி எதுவுமே நாங்கள் வந்து வேறுபாடுகள் பார்க்கவே இல்லை நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நீ வந்து கருப்பர்களுக்கு என்று ஒரு தனித்த சினிமாவை உருவாக்குற என்று தனித்த சினிமாவை உருவாக்கி நீங்கள் வந்து வெள்ளை சினிமாக்களிலிருந்து அதாவது ஹாலிவுட் சினிமாக்கிலேருந்து அது தனித்து ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்குறது மூலமாக நீ தான் ஒரு ரேசிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யாரை ஸ்பைக்லேயே வந்து குற்றம் சாட்டுறாங்க நீதான் ஒரு ரேசிஸ்ட்டு இப்போ நம்மளை வந்து கேஷ்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி நீ தான் ஒரு கேஸ்டிஸ்ட்டு நீ தான் இங்கே தமிழ் சினிமாவில் ஜாதியே கிடையாது ரஞ்சித்து வந்து ஜாதியை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஜாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிய இடத்தை உருவாக்கி அது ஒரு மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று சொல்கிறாங்களா இதே சேம் டிஸ்கோர்ஸ் வந்து ஹாலிவுட்டில் ஸ்பைக்கிமை வந்து வைக்கிறாங்க ஆனால் அதை பற்றி அவர் வந்து கவலைப்படவே இல்லை அவர் பார்த்தீங்களா சமஸ்டைலாக இருப்பார் அவர் இப்பயும் அவருடைய கண்ணாடி லைக் வந்து அவருடைய அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ அவர் உருவாக்குன அந்த லெக்சியில் இன்றைக்கி பல இயக்குநர்கள் வந்து உருவாகியிருக்காங்க இன்னைக்கு வந்து கற்பர்கள் இல்லாத ஒரு சின்ன வெப்சீரிஸ் கூட உங்களால பார்க்க முடியாது ஒரு ஹாலிவுட் தர ஹாலிவுட் படங்கள்ல இருக்கிற அந்த பிரிட்டிஷ் படம் கூட எடுத்துக்குவாங்க கற்பர்கள் இல்லாத டெக் அந்த என்ன சொல்றது அந்த கதாபாத்திரங்கள்ல கருப்பர்கள் இல்லாத படங்களே இருக்காது ஒரு வெப்சீரிஸும் இருக்கா எல்லா படங்கள்லேயும் எல்லா வெப்சீரிஸிலும் வந்து கருப்பர்களை வந்து ரொம்ப டிக்னிட்டியாக காட்டப்படுற அவர்களோட வேல்யூவை கரெக்டாக சொல்லப்படுற கதாபாத்திரங்கள் இன்றைக்கி எழுதப்பட்டிருக்கு பெரிய பெரிய சூப்பர்மேன் திரைப்படங்களில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆலசோகராக கருப்பர் இருப்பார் அங்கே பார்த்தீங்களா இது வந்து சும்மா வந்துடுச்சுன்னா நினைக்க முடியாது இது ஒரு பெரிய ஃபைட் இது ரொம்ப சாதாரணமாக அங்கே வரல நீங்கள் வந்து இங்கேயும் திரைப்படங்களை திரைப்படங்களையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ படங்கள் இருப்பாங்க எல்லா படங்களிலும் வந்து கருப்பர்கள் வந்து மிக முக்கியமான கேரக்டரில் வந்து இருப்பாங்க தான் ஒரு சினிமாவே உருவாச்சு அப்படி இல்லைன்னா பிளாக் பாந்தர் சினிமா உருவாக இருக்காது அப்ப கருப்பர்கள் தங்களுடைய கொண்டாடுற தங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற தாங்கள் ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையை ஈழிலிருந்து மேம்போக்காக காட்டுகிற ஒரு இடத்துல லைக் வந்து அது ஒரு கல்ச்சரை அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க இது எங்களுடைய கதைகள் எங்களுடைய கதைகள் வந்து எப்படி வந்து வெள்ளை ஹாலிவுட் சினிமாக்களை போலவே எங்களுடைய கதைகளும் சுவாரஸ்யமானவை எங்களுடைய மொழிகளும் சுவாரஸ்யமானவை எங்களுடைய திரைப்படங்கள் அதை விட மிக மிக சுவாரஸ்யமானவை சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க அதோடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் நம்ம கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சினிமா சொல்கிறப்போ எனக்கு சில நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ஒரு புரட்சி அம்பேத்கர் மருதான் அவர் தன்னுடைய இழிவுகளை சொல்லி வந்து இரக்கத்தை கோரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்காத ஒரு அதே மாதிரி தான் என்னுடைய உருப்பம் என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இது சொல்ல அது சொல்ல அதெல்லாம் வேலைக்கே வேணாம் எனக்கு ஒரு தேடல் தேடல் இருந்தது எனக்கு ஒரு தேவை இருந்தது அந்த தேவை என்னென்னா ஓகே ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸில் ஒரு இவ்வளோ பெரிய சினிமாவில் தலித்துளுடைய கதாபாத்திரங்கள் தலித்து கதைகள் அவர்கள் என்னவா இருக்குது ஏன் வந்து இப்படி ஒரு கதையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையாடல்கள் உண்மையாவா இல்லை இந்த இருந்து உண்மையான கதைகள் நோக்கி நம்ம வந்து நகர வேண்டிய தேவை இருந்தது அப்படின்றத நான் படித்த புத்தகங்களும் நான் படித்த இலக்கியமும் நான் பார்த்த சினிமாவும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா தலித்துகளுடைய லைஃப் வந்து ரொம்ப இழிவாகவே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறப்போ உண்மையிலேயே தலித்துகளுடைய கல்ச்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய தேவையை வந்து உருவாக்குச்சு ஸோ அந்த கல்ச்சர் என்பது ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற ஒரு போர்க்குணம் அதில் இருந்தது கொண்டாட்டம் இருந்தது அதற்குள்ள நிறைய கலை வடிவங்கள் இருந்தது ஸோ அதில் இருக்கிற நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தது நீங்கள் வந்து அயோத்திதாசர் மாதிரியான ஒரு ஹீரோவை நம்மளால பார்த்துடவே முடியாது எட்நூறுகள் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுகளில் வந்து மிகப்பெரிய ஜாதி ஆதிக்கம் இருந்த இடத்துல வந்து அயோத்திதாசருடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிக்கிறப்பவே வந்து அவ்வளோ வீரம் சொறிந்த ஒரு நா மாற்று கதையாடலாம் அவர் வந்து உருவாக்குறாரு இவர் ரட்டமலை சீனிவாசனோட ஒரு ஒரு ஃபோட்டோவே வந்து ஒரு பெரிய கதையை சொல்லுது எம்சி சி ஒரு 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 ஸ்டைல் இருக்குல்ல அவரோட கோட் சூட் போட்டு உட்காந்துக்கிற ஸ்டைலே வந்து ஏன் இவர்கள் வந்து மற்றவர்களைப் போல இல்லாமல் இவர்கள் எப்படி தங்களுடைய தோற்றத்துக்கும் தங்களுடைய கருத்துக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இவங்களோட ஃபைட் என்னன்னு யோசிக்கிறப்போ அது வந்து பயங்கரமான ஒரு கதை உலகத்தை நமக்கு வந்து உருவாக்கி தருது ஆனா இந்த மாதிரியான கதை உலகம் தமிழ் சினிமாவில் உருவாக்குச்சா உருவாச்சா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ இப்படியான நிறைய கேள்விகளோடு தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது நான் அப்படி தான் என்னுடைய சினிமாவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி என்னுடைய சினிமா எனக்கு சில விஷயங்கள்ல கொடுத்தது அண்ட் என் சினிமாவில் நான் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் என்ன காமன் ஆடியன்ஸை கனெக்ட் பண்றதுக்காக சில காம்ப்ரமைஸை நான் வந்து பண்றேன் ஆனாலுமே ரொம்ப பிடிவாதமா என்னுடைய கொள்கைகளை நான் வந்து எந்த எந்த நேரத்தில் வந்து பின்வாங்காமல் எனக்கு என்ன சினிமா வேணுமோ நான் வந்து ஸ்பைக்லி கிட்ட என்ன வந்து நான் கத்துக்கிட்டனோ நான் வந்து புரட்சாளர் அம்பேத்கர் வந்து என்ன நான் எடுத்துக்கிட்டோமோ என்னுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் என்னுடைய சினிமாக்களை நான் வந்து வடிவமைக்கிறேன் அந்த வடிவமைக்கிறப்போ அதுக்கு தனி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு அதுக்கு தனி சந்தை கிரியேட் ஆச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான படங்கள் வந்து கேட்கவே கேட்காத இடத்துல இந்த கதைகள் ஒற்றுக்கொள்ளப்போ இடத்துல இந்த கதைகள் கேட்பதற்கான ஒற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தை மதிப்பு வந்து உருவாச்சு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இயக்குநர்கள் வந்து தலித் கதையாடல்களை தலித் கதாபாத்திரங்களை வந்து முக்கியமான இடத்துல வச்சு உருவாக்குற இடத்துக்கு வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இருக்கு மிக ஆரோக்கியமான ஒரு போக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்ற சூழல்ல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரியான ஒரு திரைவிழாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போது இவ்வளோ தூரம் வந்த ஒரு இந்த இந்த மூமெண்ட்டு இதுக்கப்புறம் என்னவா மாறப்போகுது இதோட தொடர்ச்சி என்னவா இருக்க போகுது நம்ம இதிலருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்போது தலித் லைஃப் அப்படின்றது வந்து மற்றவர்கள் பார்ப்பதை போல் வெறும் ரிட்டாலியேஷனும் வெறும் போராட்ட குணமும் லைக் வந்து இழிவும் மட்டும்தானா இதில் கொண்டாட்டமே இல்லையா அப்போ அவளுடைய கல்ச்சர் என்ன இப்போ வந்து எப்படி வந்து இங்கே சாதி இந்துக்கள் தங்களுடைய படங்களில் வந்து எடுத்த படங்கள் வந்து தமிழர்களுடைய கல்ச்சராகவும் இதுதான் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை இதுதான் அவருடைய கல்ச்சர் தமிழர்கள் தான் இதுதான் அவருடைய இதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எண்ணம் அவர் இதுதான் தமிழர்களுடைய வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அப்போது இவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த தமிழர்களுக்கு என்ன கல்ச்சர் இருந்தது என்ன கொண்டாட்டம் இருந்தது கிட்ட வெறுமனே வந்து இழநிலை மட்டும்தான் இருந்தது அவர்கள் வெறுமனே ஜாதிய படிநிலையில் கீழானவர்களாக இருந்து வெறும் தங்களை வந்து ஒடுக்கு மட்டும்தான் நினைச்சாங்களா அதுக்கு வேற மாற்று கதையாடலாம் பல கேள்விகள் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம் ரீதியா கல்ச்சரல் ரீதியாக பண்பாட்டு ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு பண்பாட்டு ரீதியாக இப்போ நீ வந்து தொடர்ந்து தலித்துக்களை வந்து நீ ஒரு கலர்லெஸ்ஸா ஒரு வந்து என்ன கல்ச்சுரல் டிக்னிட்டி லெஸ்ஸாக லைக் தலித்துனால் இப்படி தான் இருக்கிறான்ற வந்து ஒரு கதையாடல்களை உடைத்து தலித்துகளுக்கு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் அவர்கள் வந்து அவர்கள் என்னவாக உண்மையிலேயே காலணிகளில் இருந்தார்கள் சேர்கள் இருந்தார்கள் என்ற கதையை நம்ம வந்து உருவாக்குறப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உடஞ்சி போய் வேறு கதையாடல்கள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது இல்லைனா நம்ம என்ன வந்து ஒரு ஸ்டீரடபி நோக்கி நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இப்போ எனக்கு வந்து நிறைய திரைக்கதைகள் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நிறைய படங்களும் பார்க்குறேன் ஸோ அந்த படங்கள்ல என்ன இருக்குதுன்னா லைக் வந்து இப்போ தலித் லைஃபை பற்றி படம் எடுக்கிறது வந்து ரொம்ப இயல்பாக சாதாரணமாக இப்போ வந்து மாறிட்டு அப்படி மாறிட்டு இருக்கிறப்போ இவர்கள் எல்லாரும் எதை வந்து பார்க்குறாங்கன்னா ஒன்று வந்து அட்ராசிட்டியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அது வந்து ஒரு மெயினாக இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து காஸ்ட் வயலன்ஸ் இல்லைனா வந்து காஸ்ட் ரீதியாக எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லை வந்து ஆ ஆணவக் கலையில் வந்து எப்படி இவங்க வந்து மாறு இந்த மாதிரியான ஒரு சில கண்ட்லையும் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ இப்படி இல்லாமல் இன்னும் வேஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இந்த கதை உலகத்தை வேறு மாதிரியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இதில் வந்து நிறைய நம்ம வந்து மாற்று மாற்று கதையாடல்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி உருவாக்குனா தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் அப்படி இல்லைன்னா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து நம்ம வந்து தெரியாமலேயே உருவாக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயமும் இருக்கு ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஸ்பைக்லியே நம்ம வந்து பார்க்குறப்போ அவர் டூ த ரைட் சிங்ஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு மாதிரி பிளாக் லேண்ட்ஸ்மென்னு ஒரு படம் பண்ணுறாரு அவரால் வந்து மேல்கமேக்ஸுன்னு ஒரு படம் பண்ணுறாரு ஸோ அவர் கல்ச்சுரல் ரீதியாக வெவ்வேறு மாதிரியான திரைப்படங்களை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மனநிலை அவருக்கு இருக்குது அங்கே ஓப்பன்னஸ் இருக்குது ஆனால் அந்த மாதிரியான ஓப்பன்னஸ் நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு குடும்ப ஒரு குடும்பங்கள் பற்றியான கதைகளை எடுக்கலாம் இல்லை வந்து காதலை பற்றி படம் எடுக்கலாம் இல்லை க்ரைமை பற்றி படம் படம் எடுக்கலாம் வய இது மாதிரி நிறைய ஜானஸ் இருக்குது அந்த ஜானஸ் நோக்கி வந்து இந்த கதையாடல்கள் வந்து போகணும் அந்த கதையாடல்கள் வந்து உலகம் வந்து ஒரு கட்டத்திலேயே சுருங்காமல் அது ரொம்ப வாஸ்டா விரிவடையணும் அப்படின்றது தான் என்னை போன்றவர்களுடைய விருப்பமாக இருக்கு அந்த மாதிரியான கதையாடல்களை நம்ம நிறைய உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ ஒரு ஸ்டீர்டிஃபிக் இது தலித் லைஃப்னா இப்படிதான் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த பத்து ஆண்டுகள்ல எனக்கு கிடைச்ச ஒரு 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 பதிலாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய திரைப்படங்களில் வந்து வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வது அதே நேரத்தில் வந்து இந்த சமகால வரலாறு விரும்புகிற ஒரு கதையை உருவாக்குவது அப்படின்ற இடத்த நோக்கி நான் வந்து என்னுடைய கதைகளை வந்து நான் உருவாக்க வந்து நான் இருக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்லேருந்து வெளியே போகிறப்போ அது அளவுக்கு நான் என்ன அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து சமூக ரீதியான கருத்துக்கள் ஒரு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் வந்து பேசுகிறப்போ அதுக்கு என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் மையம் கொண்டு நீங்க படம் எடுக்கிறப்போ வெறுமனே கண்ட் பேஸ்டா மட்டும்தான் நம்ம படம் பண்ணணுமா இதோட சுவாரஸ்யம் என்ன இருக்கு அப்போ இந்த கதாபாத்திரங்களை எந்த சுவாரஸ்யத்தோடு நம்ம வந்து ஆரம்பிக்கணும் எப்படி இந்த கதையாடல்களை இந்த கதாபாத்திரங்களை இந்த கதா உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு அந்த கேள்வியை இந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துச்சுன்னா அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அன்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ பேசுறதுக்கு நிறைய இருக்கு நிறைய தோழர்கள் நம்மோட சேர்ந்து கலந்துக்க போகிறாங்க இல்லை உண்மையே வந்து இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் மிஸ் பண்ணுற ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் சமகால சூழலில் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதே நேரத்தில் வந்து இதில் ஒளிபரப்பு இப்போ இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுற நிறைய படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்த மூன்று நாளாக வந்து நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து எல்லா படங்களும் பாருங்கள் நிறைய விவாதிங்க இந்த விவாதம் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்து கொண்டு போய் செய்யலாம் நிறைய விமர்சனங்களும் இதில் வந்து உங்களுக்கு உருவாகலாம் விமர்சனங்களும் விவாதம் இருந்தால் ஒரு நல்ல சினிமாவை வந்து உருவாக்கும் அதுதான் ஒரு கரெக்டான இடத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி செல்லும் அப்படின்றது வந்து என்னுடைய முழு நம்பிக்கை பாலசக்தி சார் மாதிரியான நிறைய நம்பிக்கை கொடுக்குற தோழர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க திரு லென் பாரதி தோழர் எப்போவுமே வந்து நமக்காக வந்து முதல் ஆளாக நிற்கிறாரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அண்ட் வந்து ஜேபிபி இயக்குனர் வந்து அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்காரு அண்ட் வந்து நம்முடைய ரைட்டர் தமிழ் பிரபா இருக்காரு வாசிக்கு இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம கூட தொடர்ந்து இயங்குகிறோம் இருக்க அப்புறம் இந்த அரங்குனிருந்து இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் படத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கஷன் நடக்குது நிறைய விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வரப்போகிறாங்க ஸோ இந்த மூன்று நாள் வந்து உங்களுக்கு மிக்க பயனுள்ள நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி ஜெய்பீம் மகிழ்ச்சி